இந்த 1000 ரூபாய் பற்றி சீமான் பேசும்போது விஷம் மருந்து வாங்குறதா அப்படின்றாரு. இலவசங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறதுங்கிறது ஒரு ஒரு கல்ச்சராக தமிழ்நாட்டுக்குள்ளே மாறிக்கிட்டு இருக்கு. இதை இதை வந்து இந்த ஏஆர் முருகதாஸ் மாதிரியான அரைவேக்காடு இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த டிவியை தூக்கி உடைக்கிறது, கவர்மெண்ட் கொடுத்த மிக்சியை தூக்கி நெருப்பில் போடுறது. மக்கள் பணம் ஏதோ ஒரு வடிவத்தில் மக்கள் கைக்கே வந்து சேருது, அது இலவசமாக வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க டெய்லி, ஆனால் அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே நீங்கள் சும்மா இருக்கு வீட்டில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த உழைப்பு வந்து மதிக்கப்பட்டது இல்லை சமூகத்தில். ஸோ அப்போ அந்த உழைப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து இந்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தாலுமே அது நம்பர்ஸில் வர்றது கிடையாது, வர்றது. ஸோ பெண்கள் அவங்களுடைய உடல் உழைப்பை அவங்க இலவசமாக விலையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த உழைப்புக்கு அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு தொகையை கொடுக்குது. ஆமாம், பெண்களுடைய உழைப்புல ஒரு சின்ன பகுதியாவது இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபி ஆட் ஆக போகுது. ஆமாம், இப்போ இது ரொம்ப முக்கியமான மாற்றம் இந்த விஷயத்துல. 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அந்த வயதுக்கு வர்றப்ப அப்போவே பள்ளியிலேருந்து நிறுத்துகிற பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நீங்கள் 8ஆம் வகுப்பை தாண்டி படிக்க வச்சா கல்யாணத்துக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய மாற்றத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து கல்லூரியில் அரசு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் அரசே கொடுக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே முதல் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது தமிழ்நாட்டில் தான். 1975 ஆதரவற்று இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண்ணுக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சா அவங்களுடைய நிதி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முதல் முதலாக சொத்துரிமை குறித்து தமிழ்நாடு தான் முதல் முதலாக சட்டம் இயற்றது. 1996 தமிழ்நாட்டில் முதல் முதல்ல 33% இடஒதுக்கீடு, அதை உள்ஒதுக்கீடோடு வந்து இவங்க வந்து அமல்படுத்துகிறாங்க. அதெல்லாம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து கல்லூரிக்கு போய் படித்தவங்களுக்கு காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்ததை எம்ஜிஆர் சத்துணவாக மாற்றினா, அதில் கலைஞர் வந்து முட்டை கொடுக்குறாரு. அடுத்து அதில் சிறுதானிய உணவுன்னு ஜெயலலிதா கூட்டுறாங்க. திமுக கொண்டு வந்தால் அதிமுக நுப்பாட்டிடும், அதிமுக கொண்டு வந்தால் திமுக நுப்பாட்டிடும், இப்படி ஒன்று இருக்குல்ல. ஆனால் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு உள்ள அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. மோடி வந்து 2018-19 என்ன பண்ணாருன்னா கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சா, அது குறைச்சது மூலமாக நாட்டுக்கு வந்து வருஷம் 1,00,000 கோடி வந்து லாஸ் ஆகுது. கார்பரேட் டேக்ஸை குறைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க அமல்படுத்தலாம். ஒரு 7,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போ வரைக்கும், அவ்வளோதான். வருஷத்துக்கு 12,000-13,000 கோடி வரும். அதுக்கு வந்து ஒரே குயோ முறையோன்னு கத்துறது, ஏதோ இந்த திட்டத்தால் தான் நாடே கடங்காரன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான முதலாளிகளுக்கு இவ்வளோ 15,00,000 கோடி தள்ளுபடி ஆயிடுச்சுல. இது நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள், 1,06,00,000 பெண்கள் பயனடைகிறாங்க. பெண்கள்னால் அவங்களுடைய குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சாலும் இது 4.5 கோடி பேர் 5 கோடி பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டம். இத்தனை கோடி மக்கள் பயனடைகிற திட்டத்துக்கு குய்யோ முறையோன்னு கத்துறீங்க. சில முதலாளிகள் பயனடையக்கூடிய அந்த 15,00,000 கோடி காணாமல் போனதுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பேரில் பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பரவலாக ஆதரவு இருந்தாலுமே ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது அது சரியானதா இல்லையாங்கிற விவாதத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். கண்டிப்பாக இப்போ வந்து மாதம் மாதம் இப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவங்கள சோம்பேறி ஆக்கிடும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனமும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் அதீதமாக போய் கொஞ்சம் வன்மமாகவே இருக்குதுன்னு சொன்னோட வச்சுக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1000 ரூபாய் வச்சு மருந்து வாங்கணும் ஆடு போடுறாங்க, என்ன மருந்து, விஷ மருந்து வாங்கி குடிக்கிறதா அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒரு பக்கம் இந்த திட்டம் வந்து பெண்களை சோம்பேறித்தனமாக்கிடும் அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பார்க்குறது? இதில் வந்து மருந்து வாங்குகிறோம்னு சொல்கிறத வந்து என்ன விஷ மருந்தாக வாங்குறீங்கன்னு கேட்குறது வந்து ஒரு வன்மமான விமர்சனம் தான். அவங்க என்ன மருந்து வேணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அன்னைக்கு தலைவலிக்கு ஒரு பாராசிட்டமல் கூட அதுலேருந்து 1 ரூபாய் எடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறப்ப அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை வீட்டை பார்த்துட்டு கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை முதல்ல கொடுக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க தலைவலினா கூட அதுக்கு கணவற்ற கேட்கணும், ஆனால் இனிமேல் அவங்களே போய் வாங்கிக்குவாங்க. அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை.
ரெண்டாவது தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சோம்பேறி ஆக்கிரும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அப்படி பெண்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்க அல்லது இந்த திட்டங்கள் மாறால மக்கள் சோம்பேறி ஆகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே நம்ம கரும்புகாடியே பார்க்கலை. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இலவசமாக அந்த விலையில்லா அரிசி கொடுக்க ஆரம்பிச்சே ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து சோம்பேறி ஆகி வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது தெரிய டேட்டா இருக்கா? அப்படிலாம் இது வருஷத்தில் வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி தான் இருக்குது, ஆனால் இது வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லை. அடிப்படையிலேயே பெண்கள்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்க, கையில் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே வீட்டுக்கு பயன்படுத்துறது, அதை வந்து கூடுதலாக என்னவா மாற்றி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க. இன்னும் வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க, செலவுகளுக்கு பயன்படுத்துவாங்க, இல்லைனா வந்து அங்கே இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டப்பாவில் அதை வந்து சேமிப்பாக மாற்றிக்கும் ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டி போடுவாங்க, ஏதோ ஒரு வகையில் சேமிக்க தான் செய்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருக்குது, கொஞ்சம் காய்க்குதுன்னு வைங்களேன், அதை விற்று கூட அதை காசாக்க தான் பார்ப்பாங்களே தவிர, அது வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, அது இதில் முருங்கைக்காய் கிடைக்குதுன்ட்டு சும்மா இருக்க போகிறது இல்லை. பழைய பாட்டெலாம் கூட இருக்குல்ல, ஆமாம், சேர்த்த பணத்தை பத்திரமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு சொல்லிட்டு பாட்டுலாம் இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டுடைய மொத்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்து இப்போ சமூகமாகவே பார்க்குறப்பவே தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து இதுவரைக்கும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கு, அதில் வந்து அதை குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறத பற்றி தான் யோசிச்சுருக்காங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கூடுதலாக குழந்தைக்கு ஒரு கூடுதலாக ஏதாவது வேறு ஒரு நல்ல உணவு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு 1 கிலோ மட்டன் தான் அப்படின்னு, அவருக்கு 1 கிலோ மட்டன் ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் 1 கிலோ மட்டன் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குதுல்ல, அதில் உங்களுக்கு என்ன எல்லாரையும் எளிதாக வாங்க முடிகிற விஷயம் கிடையாது 1 கிலோ மட்டன்ங்கிறது கிடையாது. அப்போ அது அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன் குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து இப்போ மாதத்துக்கு ஒரு முறை மட்டனே சாப்பிடாம இருக்கக்கூடிய தீபாவளிக்கு எப்போவோ எடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை மட்டன் சாப்பிட்றது கூடுதலாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சத்து தான், ஊட்டச்சத்து தான் கிடைக்க போகுது. அது ஆக ஏதோ ஒரு வகையில் இது பயன்பட தான் போகுது. இன்னொன்று, இந்த 1000 ரூபாய் பற்றி சீமான் பேசும்போது விஷம் மருந்து வாங்குறதா அப்படின்றாருல்ல, 1000 ரூபாவோட வேல்யூ வந்து அவர் வந்து விஷம் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற எல்லையில் வந்து அவர் சொல்கிறாரு. ஆமாம், 1000 ரூபாங்கிறதோடைய வேல்யூ உண்மையிலே சீமானுக்கு தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து சட்டெல்லாம் காஸ்ட்லியாக போடுறதாலோ இல்லை காஸ்ட்லியான கார்ல போடுறதுனாலோ அவருக்கு 1000 ரூபா வேல்யூ தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து கிராமங்களில் அதிகமான பெண்கள் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா விவசாய கூலிகளாக தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த வேலைக்கு போகிற நாட்கள் போக மீதி நாட்கள்லாம் விவசாய கூலிகளாக தான் இருக்கிறாங்க. விவசாய கூலிகளாக இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் களை வெட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து 120 ரூபா தான் இன்றைக்கும். ஸோ 1000 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9-10 நாள் வரைக்குமான அவங்க வந்து களை வெட்ட போய் சம்பாதிக்கிற காசு. ஆமாம், மாதத்தில் 1/3 நாள் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக அவங்க கையில் அவங்களோட மாத செலவுக்கு கிடைக்குது. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உதவித்தொகை. ஆமாம், அதையும் உதவித்தொகை இல்லை உரிமைத்தொகைன்ற ஒரு பேரில் சொல்கிறாங்க. அந்த டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து நான் உனக்கு இதை உதவியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை, இது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த டேர்ம் வந்து இந்த திட்டத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகப்படுது. ஏன்னா அந்த ஸ்கீமை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பெண்களுடைய உழைப்பு இருக்குல்ல, பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க டெய்லி, ஆனால் அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே நீங்கள் சும்மா இருக்கு வீட்டில், நீங்கள் எல்லாம் வீட்டில் வீட்டு வேலையை பார்த்துட்டு ஏதோ சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த உழைப்பு வந்து மதிக்கப்பட்டது இல்லை சமூகத்தில். ஸோ அப்போ அந்த உழைப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்தியாவில் நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதில் கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், இது எல்லாமே இந்தியாவோட GDPல ஆட் ஆகுது. இது இந்தியாவோட மொத்த உற்பத்தியில் அதில் வந்து அந்த வேல்யூவில் அது ஆட் ஆகுது. ஆனால் பெண்கள் வீட்டில் செய்யக்கூடிய உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆமாம், அந்த வேல்யூ அது வந்து இந்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தாலுமே அது நம்பர்ஸில் வர்றது கிடையாது, வர்றதில்லை. அப்போ இந்த திட்டம் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிறோம், அதுக்கான பொருளாதாரமாக இதை நாங்கள் கொடுக்குறோம், அதனால் இது உரிமை தொகை அப்படின்றாங்க. ஆமாம், ஸோ பெண்கள் அவங்களுடைய உடல் உழைப்பை அவங்க இலவசமாக விலையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த உழைப்புக்கு அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு தொகையை கொடுக்குது. ஆமாம், அது குறைந்தபட்ச தொகையினாலும் அது
பெண்களுடைய உழைப்புல ஒரு சின்ன பகுதியாவது இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபியில் ஆட் ஆக போகுது. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான மாற்றம் இந்த விஷயத்தில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இதில் வந்து அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது சமூக வளர்ச்சியிலேயே முக்கியமானது. இப்போ எல்லாரும் வெளியே போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான முழு பாதுகாப்பும் வந்து அந்த குடும்பம் கொடுக்கறதுனால தான் அவங்களால வெளியே போய் மற்ற வேலைகளை பார்க்க முடியுது. அப்போ வெளியே போய் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு வேலை நடக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கு இது ஒரு அடித்தளம். அந்த அது வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமானது. இன்னொரு பக்கம் இப்போ இது இது ஒரு பக்கம் வந்து இதை நம்ம உழைப்போடு அங்கீகாரமாக பார்க்குறோம், இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்தினுடைய பொருளாதாரம் அது எந்த அளவுக்கு இந்த திட்டத்தினால மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு கிராமத்தில் ஒரு 500 ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கணும், 500 குடும்ப தலைவி இருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் 500 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபான்னு போட்டால் கிட்டத்தட்ட மாதம் மாதம் 5 லட்சம் ரூபா அந்த கிராம பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது சுழலப்போகுது. மக்கள்கிட்ட பணம் புழங்க, மக்கள் பணம் புழங்கிறது அவங்க அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடையில் வாங்க போகிறாங்க, இல்லை அங்கே ஏதோ ஒரு செலவு பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே சொல்கிற மாதிரி மட்டனே வாங்கிட்டு போட்டுமே, மட்டனே கூட வாங்கட்டும், அது அந்த ஊர் பொருளாதாரத்தில் ஒரு 5 லட்சம் ரூபா புதுசாக ஒரு பணம் புழங்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நம்ம கணக்கு பண்ணோம்னா அது வந்து பொருளாதாரத்திலே ஒரு முக்கியமான மாற்றத்தை வந்து கொண்டு வரும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே இப்போ அமர்த்தியாசன் மாதிரி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பெரிய முதலாளிகள் வந்து முதலீடு பண்ணி அதன் மூலமாக அந்த மாநில வளர்ச்சியை அவங்க பணக்காரர்களின் வழியாக நடைபெற வளர்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய கல்வியின் வழியாக பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, சமூக பாதுகாப்பை வழங்குறதன் வழியாக தனி மனிதர்கள் அடையக்கூடிய இந்த வளர்ச்சி, இதன் வழியாக ஒரு மாநிலமாகவே தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு முன்மாதிரியான மாடல் அப்படின்னு அமர்த்தியாசன் கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த மாடல் இன்னைக்கு தொடங்கினது இல்லை. ஆமாம், இது வந்து நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கக்கூடிய மாடல். அந்த மாடலில் இது ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக மாறுது. ஏதோ இன்றைக்கி வந்து புதுசாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரியான கல்ச்சரே இல்லாத மாதிரியும் ஒரு 1000 ரூபா தூக்கி கொடுத்துட்டோடனே மக்களெல்லாம் சோம்பேறியாக மாறிட போகிற மாதிரியும் இங்கே வந்து பேசப்படுது. மக்கள் பெண்களை மையப்படுத்தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுக்கறது, உதவித்தொகையை கொடுக்கறது, உரிமைத்தொகையை கொடுக்கறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு திட்டமாக இருக்குது. ஆமாம், அந்த நீண்ட பாரம்பரியமான அந்த திட்டத்தில் தமிழ்நாடு அதில் வெற்றியும் பெற்றிருக்கு. இது வந்து இப்போ பிடிஆர் வந்து பல பேட்டிகளில் பேசுகிறப்ப நீங்கள் பணத்தை கொடுக்கறதன் வழியாக மட்டுமே வந்து ஒரு மாநிலத்தை திரும்ப திரும்ப பணம் கொடுக்கறதன் வழியாக மட்டுமே வளர்ச்சி அடைய வச்சிட முடியாது, அதை வந்து சரியான திட்டங்களின் வழியாக சமூகத்தில் இப்போ யாருக்கு தேவை அப்படிங்கிற வழி அதன் வழியாக பல்வேறு தரப்பினர்களுக்கு கொண்டு போகிற திட்டங்களின் வழியாக தான் வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு தமிழ்நாடு ஒரு மாடல்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாடல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இதோட சம்மந்தப்பட்ட இந்த 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே விவசாய கூலிகள் மாதிரி பெரும்பான்மையான பெண்கள் என்ன மாதிரியான வேலைகளில் இருக்காங்க, அடித்தட்டு மக்கள், கீழ் நடுத்தர வர்க்க மக்கள், பெண்கள் என்ன மாதிரியான வேலைகளில் இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இன்ஃபார்மல் செக்டரில் தான் அதிகமான வேலைகளில் இருக்காங்க. அந்த வேலைகளுக்கு நிரந்தரமாக இவ்வளவு நாளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மாதத்தில் இத்தனை நாள் வேலை கிடச்சிருமா அப்படிங்கிறதுல உறுதி கிடையாது. அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இப்படி எந்த விதமான சமூக பாதுகாப்பும் தொழில் பாதுகாப்பும் இல்லாத வேலைகளில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு அரசு கொடுக்குது, நீண்ட காலத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. இப்போ நம்ம காலையில் பார்க்குறப்ப கொத்தனார் வேலைக்கு கையை சித்தார் வேலைக்கு போகிறதுக்காக பெண்கள் வந்து அந்த வேலைக்கு ஆள் கூப்பிட்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க, ஆண்கள் பெண்கள்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வேலை இல்லாதனாலும் இருக்கும், ஆனால் இப்போ இது வந்து ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஒரு உறுதியை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அவங்களுடைய சமூக வாழ்வுக்கு அடிப்படையில் இப்போ வந்து 1000 ரூபாய் இதில் கொடுக்குறாங்க, விலை இல்லாமல் அரிசி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான இதாக மாறுது. அப்போ அடிப்படை தேவைகள் வந்து இப்படி பூர்த்தி ஆகிறப்ப அவங்க தன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்துறதுக்கு, குழந்தைகளுடைய கல்விக்கு, குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்துக்கு, தங்களுடைய எதிர்கால திட்டமிடலுக்கு, எல்லாத்துக்குமே இந்த அவங்களுடைய உழைப்பிலிருந்து வரதை வந்து அவங்க பயன்படுத்த முடியும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சுலாம் பார்க்குறப்ப இது ஒரு வேற ஒரு சமூக மாற்றமாகவே இருக்கும். இப்போ 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அந்த வயதுக்கு வர்றப்ப அப்போவே பள்ளியிலேருந்து நிறுத்துகிற பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நீங்கள் 8ஆம் வகுப்பை தாண்டி படிக்க வச்சா கல்யாணத்துக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய மாற்றத்தை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதோடைய மாற்றம் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் 12ஆம் கிளாஸுக்கு கீழே படித்த மாணவிகளே கிடையாது.
பெரும்பான்மையானவங்க வந்து படித்து வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து கல்லூரியில் அரசு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் அரசே கொடுக்குது அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதன் மூலமாக கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களுக்காக அப்பாவையோ அப்பா சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வர்றப்ப காசு கொண்டு வந்தால் தான் நம்ம ஒரு ஸ்கேல் வாங்க முடியுமோ அப்படின்னு நம்பியிருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க. இப்படி சமூகத்துடைய வளர்ச்சிக்குள்ளே தான் இந்த நிதித்திட்டங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் இது ஒரு சமூக முதலீடாக தான் அரசுமே செய்யுது. இன்னொன்று இந்த மாதிரி செலவுகளுக்கு பயந்து காலேஜுக்கு போகாத அனுப்பாமல் இருந்த பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அம்மா அப்பாவுடைய கையை எதிர்பார்க்காம இண்டிபெண்ட்டாக மாறிடுறாங்க. ஆமாம். ஸோ அம்மா அப்பா காசு கொடுத்து தான் அவங்கள காலேஜ் போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க காலேஜ் போய் படிக்கணும்னு அவசியம். இப்போ அவங்க வந்து பேருந்தில் இலவசமாக போயிடுறாங்க, அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குது அப்படிங்கிறது அந்த மாணவிகளுக்கு ஒரு 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 நம்பிக்கையை கொடுக்கும். நாமளே வந்து இந்த கல்வியை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி தான் இது இந்த பெண்களுக்கும். இப்போ வந்து ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவங்க பக்கத்து ஊருக்கு அவங்களே இப்போ குடும்பத்துலேருந்து வீட்டுக்கார் கொண்டு வந்த பணத்தில் தான் நம்ம காய்கறி வாங்க போகணும், மளிகை ஜாமான் வாங்க போகணும்னு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த ஊருக்கு ஒரு டவுன் பஸ் வருது. தமிழ்நாட்டில் டவுன் பஸ் இல்லாத ஊரே கிடையாது. அந்த ஊருக்கு ஒரு டவுன் பஸ் வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க ஏதோ ஒரு பக்கத்து ஊரில் போய் ஒரு சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து குடும்பத்தையே பார்த்துக்காங்க. இப்போ இந்த பணம் வந்து இவங்ககிட்ட கொடுக்குற பணம் வந்து எங்கேயோ போயிடுற. இப்போ நாட்டுடைய பொருளாதாரமே விழுந்துடும், இந்த இலங்கை மாதிரி ஆயிரும், பாகிஸ்தான் மாதிரி ஆயிரும்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த பணம் மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே 5 லட்சம் ரூபாய் மாதம் புழங்க போகுது அப்படின்னா அது அந்த கிராமத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த போகுது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் பொருளாக வாங்க போகிறாங்க. அது வேற ஒரு கடைகளில் வேறு ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்க. கல்விக்கு கொடுக்க போகிறாங்க, டியூஷன் கொடுக்க ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தில் எந்த வகையிலுமே வந்து பின்னாடி போகாது, சமூகத்தை முன்னாடி தான் எடுத்துட்டு வரும். ஆனால் இவங்க காரணமாக சொல்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி இதை மட்டுப்படுத்துகிறாங்க. இப்போ அமித்யாசன் சொன்னார் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டங்களின் வழியாக தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. இதில் பெண்களை மையமாக வச்சே தமிழ்நாடு வந்து நீண்ட காலமாகவே வந்து பல திட்டங்களை முன் வச்சுருக்காங்க. இப்போன்னு இல்லை, பிரிட்டிஷ் காலத்திலேயே கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது தமிழ்நாட்டில் தான். நீதி கட்சி ஆட்சியில் தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்கணும் சட்டசபையில் அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய காலகட்டத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அந்த அம்மையார் வந்து நியமன உறுப்பினராக வராங்க. அவங்கள இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டசபைக்கு தலைவராகவும் நீதி கட்சி சார்பாக முன்மொழியப்பட்டு பி டி ராஜன் முன்மொழிஞ்சு கொண்டு வர்றாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த பெண்களை முன்னேற்றுவது. இதே மாதிரி அதே காலகட்டத்தில் பெண்களை வந்து படிக்க வைங்க அப்படிங்கிறது குறித்து பெரியார் வந்து நிறையவே பேசுகிறார். அண்ணா வந்து அவருடைய இலக்கியங்களில் அவருடைய பேச்சில் பெண்களை மையமாக வச்சே நிறைய எழுதுகிறாரு, பெண் உரிமைகளை மையமாக வச்சு நிறைய எழுதுகிறாரு. இப்படி பல காலகட்டங்களாகவே பெண்களை முன்னிறுத்தக்கூடிய சமூகமாக, பெண்களுடைய வளர்ச்சியை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு சமூகமாகவே தமிழ்நாடு வந்து முன்னாடி நகர்ந்து வருது. அப்படி வரும்போது தான் இந்த ஒவ்வொரு திட்டமாக அவங்க வந்து அமல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க 1975 பெண்கள் மறுமணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும், மறுமணத்தை ஊக்குவிக்கிறதுக்காக. இப்போ வந்து ஆதரவற்று இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண்ணுக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சா அவங்களுடைய நிதி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யோசிச்சிருக்காங்க. அதாவது விதவைகள்லாம் வந்து கலர் புடவையே கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு பேசப்பட்ட ஒரு காலகட்டம். விதவைகள் ஒரு ஊரில் வந்து ஒரு தெருவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நடந்து போகும்போது எதிரில் வந்துட்டாங்கன்னா அந்த காரியமே விளங்காது அப்படின்னு அவங்கள வந்து சபிச்சு மோசமாக நடத்தின ஒரு காலகட்டத்தில் விதவைகளுடைய மறுமணத்துக்கு இங்கே வந்து உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். நீதி கட்சியுடைய முக்கியமான தலைவர் தர்மாமல் பெயரில் விதவை மறுமண திட்டம் அப்படிங்கிறத அப்போ அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முதல் முதலாக சொத்துரிமை குறித்து தமிழ்நாடு தான் முதல் முதலாக சட்டம் இயற்றுது. தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி வந்து பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்ற ஏற்பு குறித்து அதுக்கான மசோதா குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 1996 தமிழ்நாட்டில் முதல்ல 33% இடஒதுக்கீடு, அதை உள்ஒதுக்கீடோடு வந்து இவங்க வந்து அமல்படுத்துகிறாங்க. நான் நீங்கள் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் கல்வியை மையமாக வச்சு முதல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா நிதியுதவி கொடுக்குறாங்க. அடுத்து கல்லூரிக்கு போய் படித்தவங்களுக்கு அடுத்து வந்த அரசாங்கம் ஜெயலலிதா அரசாங்கம் நினைக்கிறேன் அவங்க வந்து தாலிக்கு தங்கம் 4 கிராம் அறிவிக்கிறாங்க, அடுத்து 8 கிராம் அறிவிக்கிறாங்க. இப்படி படிப்படியாக முதல்ல நீ 8ஆம் கிளாஸ் தாண்டி 10ஆம் கிளாஸ் வா, அடுத்து 12ஆம் கிளாஸ் வா, அடுத்து கல்லூரிக்கு வா அப்படின்னு வந்து வரிசையாக அறிவித்து அவங்கள கல்லூரியை நோக்கி வந்து கொண்டு வர்றாங்க.
இன்றைக்கி அதை கல்லூரியில் படிக்கிறப்பவே உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த மகப்பேர் இந்த பெண்களுடைய நலன் மையமாக வச்சு பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த கண்காணிப்பின் கீழே பிரசவங்கள் நடக்கணும், அப்படி நடக்கும்போது தான் மருத்துவரின் பார்வையின் கீழே மருத்துவமனைகளில் பிரசவங்கள் நடக்கணும், அப்படி நடக்கும்போது தான் பாதுகாப்பாக குழந்தையும் தாயும் இந்த இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணணும், அதுக்கு மகப்பேறு மரணங்களை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள முதல்ல மருத்துவமனைக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குல்ல அதுக்கு கூடுதல் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்கிறாங்க. அடுத்ததா மருத்துவமனையில் வந்து நீங்கள் பதிவு பண்ணி அங்கே சிகிச்சை எடுக்கிறப்போ உங்களுக்கு நிதியுதவி வரும் அப்படிங்கிறத அறிவிக்கும். இப்போ 18,000 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, அதையும் அவங்க முழுசாக கொடுக்காம முதல்ல ஊட்டச்சத்து பொருளாக கொடுக்குறாங்க, அடுத்து இன்னொரு இதில் பணமாக கொடுக்குறாங்க, மருந்துகளாக கொடுக்குறாங்க. ஆமாம், இது வந்து தமிழ்நாட்டில் ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. இந்தியாவில் இந்த தாய் சேய் இறப்பு மகப்பேறு மரணத்தில் இந்தியாவுடைய சராசரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2019 சராசரியாக இந்தியாவில் தாய் செய்ய இறப்பு அந்த விகிதம் வந்து 1,030 பேர், ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 15 பேர். இந்தியாவில் இப்போ சராசரியை விட சரிபாதியாக தமிழ்நாடு வந்து குறைஞ்சிருக்கு. இது எல்லா வருஷத்துலையும் நம்ம எடுத்து பார்க்குறப்ப இந்த டேட்டா தான் நமக்கு இருக்கும். ஒடிசாவில் கூட 1,038 பேர், ராஜஸ்தானில் 35 பேர், உத்தரப்பிரதேசம் நம்ம நிறைய யோகி ஆதித்யநாத் ஆள்றாரு பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 41 பேர், ஆனால் தமிழ்நாட்டில் 15 பேர். இந்த இடத்துக்கு தமிழ்நாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மருத்துவமனையில் வந்து நீங்கள் இப்போ சிகிச்சை எடுக்கிற போது உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால மருத்துவமனைக்கு வர வச்சுருக்காங்க. அப்படி தான், இது வந்து காமராஜரோட அதே பிளான் தான், நான் பள்ளிக்கூடத்துக்கு வா நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்ச அதே மாதிரி தான், நீ மருத்துவமனைக்கு வா நான் உனக்கு காசு தர்றேன்னு சொல்லி அவங்களுடைய உயிரை பாதுகாத்து அனுப்பியிருக்காங்க. இந்தியாவிலே முதல் முறையாக கலப்பு திருமணம் பண்ணால் கூட அதுக்கு உதவித்தொகை தனியாக ஸ்பெஷலாக கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு திட்டம் அது. கலப்பு திருமணம் பண்ணால் நிதியுதவி திட்டம், ஆதரவற்று விதவைகள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணால் அந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்துக்காக அரசாங்கம் வந்து உதவி பண்ணுது. யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட பெண்களாக இருப்பாங்கள்ல, திருமணமே ஆகாமல் ரொம்ப நாளாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தனியாக நிதியுதவி கொடுக்கறது, இப்படி இந்த பெண்களை மையமாக வச்சு இவ்வளவு திட்டங்களை முன் வச்சுருக்காங்க. இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா, முதல் முதல்ல பெண்களுக்கான காவல் நிலையம் காவலர்களாக பெண்களை எடுக்கிறதுமே தமிழ்நாட்டில் தான் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவர்களாக இவங்களை மாற்றணும் அப்படின்னும் திட்டமிட்டுருக்காங்க. இப்போ தொழில் மனைகள் ஒதுக்கீடு செய்கிறப்ப அதில் 10% வந்து பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் திட்டமிட்டுருக்காங்க. பட்டியல் பிரிவு ஆதி திராவிட அந்த மாணவிகள் வந்து விமான பயிற்சி போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராமங்கள்லேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர பெண்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது. இப்படி இப்போ பல வகைகளில் இப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, படிக்க சாப்பிட வா, மருத்துவமனைக்கு வா, இப்படியெல்லாம் பணத்தை வந்து கொடுத்து கொடுத்து தான் இந்த சமூகம் வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியவே அடைஞ்சிருக்கு. இந்த பணம் இதுக்காக செலவு பண்ண பணம் இருக்குல்ல இவ்வளோ திட்டங்களுக்காக, இது எதுவுமே வீணாக போகல. ஆமாம், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், இது எதுவும் வீணாக போகல, இதால் மக்கள் சோம்பேறி ஆகலை, இது எல்லாமே மக்களோட வளர்ச்சியில் ஏதோ ஒரு இடத்துல பங்களித்து அவங்களாலே இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு சேர்ந்து வளர்ந்துருக்கு அவங்களோட. ஆமாம், அதாவது அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம தமிழ்நாடோடைய எல்லா ரேங்கிங் எடுத்து பார்த்தாலும் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதனால் அந்த இண்டிவிஜுவல் பெண்கள் மட்டும் வளரலை, அவங்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடோடைய வளர்ச்சிக்கான ஒரு ஒரு உந்துதலாகவும் அவங்க வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த சமூகத்துக்கு. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சமூகமே வளர்ந்து தமிழ்நாடு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அதில் தான் இந்த இதெல்லாமே வர்றது. இதனால தான் பார்த்தோம்னா PhD அதிகமாக படிக்கக்கூடிய பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, அதிகமாக ஆசிரியர் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அரசு பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்து அதை 40% மாற்றி பெண்கள் அரசு பணிகள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதையும் எல்லாமே வந்து சட்டமாக இயற்றி அது வந்து திமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க. இந்த பெண்களுக்கான 30% அரசு பணி இடஒதுக்கீடை கொண்டு வந்தது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக வளர்ச்சி தான். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து விசப்பாட்டலாம் அப்படின்னு கேட்குறவர் வந்து அன்னைக்கு இருந்தாருன்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பார் இவர் எப்படினாலும் கேட்பார். இப்போ அதனால் அப்படி கேட்கக்கூடிய ஆள் தான் இவர். ஆனால் சமூகத்தில் தாய் சேய் இறப்பை குறைச்சி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியில் இன்னும் இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த காலை உணவு, அது வந்து ஊட்டச்சத்து குறைவை சரி பண்ணும். கல்லூரி மாணவிகளுக்கு பணம் கொடுக்கறது, பெண்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இந்த 1,000 ரூபாய் அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திட்டம் இது. இந்தியாவிலே இது மிகப்பெரிய திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா திட்டங்களையும் விட இதுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி தேவை. அந்த நிதி தேவையை வந்து இவங்க உருவாக்குறதுக்கு ஒரு 2 ஆண்டுகளில் அதை உருவாக்கி கொடுத்துருக்கதே ஒரு பெரிய சாதனை தான். இப்போ அண்ணாமலை கேட்பார், 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அண்ணாமலை கிட்ட நாங்கள் கொடுக்குற காசை அப்படியே திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துரு, நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை அப்படியே திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துரு, அப்படி கொடுத்துடலாம் அப்படி தான் நம்ம இதில் கேட்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இதை வந்து வெறுமனே வந்து கட்சி அரசியலுடைய ஒரு பகுதியாக மட்டுமே பார்த்து அதை வந்து நம்மளுடைய தனிப்பட்ட அரசியலுக்காக அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆமாம், இது வந்து ரொம்ப மோசமான கல்ச்சர். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் அதை கட்சி அரசியலாகவோ இல்லை ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட அரசியலாகவோ பார்க்கல. ஆமாம், அது அவங்களோட அரசியலுக்காகவே பண்ணப்பட்டாலும் அந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுடைய வெல்ஃபேரில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் எவ்வளவு முக்கிய பங்காற்றுச்சு அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி அரசியலை தாண்டி கூட இவங்க அதை வந்து கடந்து தான் வந்திருக்காங்க. காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்ததை எம்ஜிஆர் சத்துணவாக மாட்டு தான், அதில் கலைஞர் வந்து முட்டை கொடுக்குறாரு, அடுத்து அதில் சிறுதானிய உணவுன்னு ஜெயலலிதா கூட்டுறாங்க. இந்த 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப பணம் கொடுக்கறதுலேருந்து வரக்கூடியதை அதில் தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஜெயலலிதா மாற்றுறாங்க. மாணவிகளுக்கு சைக்கிள் அப்படிங்கிறது அடுத்து எல்லாருக்குமான சைக்கிளாக மாறுது. வந்து அரிசிங்கிறது இலவசமாக மாறுது. இப்படி இந்த போட்டியில் ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. வழக்கமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஊருக்குள்ளே என்ன பேசிக்குவாங்கன்னா, திமுக கொண்டு வந்தால் அதிமுக நுப்பாட்டிடும், அதிமுக கொண்டு வந்தால் திமுக நுப்பாட்டிடும், இப்படி ஒன்று இருக்குல்ல. ஆனால் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு உள்ள அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அதை அடுத்து இவங்க மேம்படுத்தியிருக்காங்க. அவங்க டிவி கொடுத்தா இவங்க மிக்சி கிரைண்டரு ஃபேன் கொடுத்துட்றாங்க. அவங்க 2 ரூபா அரிசின்னு கொண்டு வந்தால் அது இன்றைக்கி விலையில்லா அரிசியாக மாறுது. இந்த வகையில் இந்த இது வந்து தமிழ்நாட்டுடைய வெல்ஃபேரை வந்து அந்த தமிழ்நாட்டுடைய அந்த வெல்ஃபேர் அரசு, அந்த மக்கள் நல அரசு அப்படிங்கிறத மேலும் மேலும் மேம்படுத்தியிருக்கு. அதை மேம்படுத்தினதை வந்து இன்னும் மக்களுடைய வளர்ச்சியில் தான் பங்கெடுத்திருக்கு. அது வந்து இலவசம் இலவசம் சொல்லி இலவசம் கொடுத்து மக்களை பிச்சைக்காரங்களாக்குறாங்க, இலவசம் கொடுத்து மக்களை கையேந்த வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறது இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப மோசமான அரசியல். அது இவ்வளோ காலமாக தமிழ்நாடு கடந்து வந்த முன்னேற்ற பாதைக்கு எதிரான அரசியல் அது. கண்டிப்பாக மக்கள் பணம் மக்களுக்கு போய் சேருது, அதில் எங்கே இலவசம் வருது? மக்கள் பணம் கார்பரேட்டுகளுக்கு போகும்போது அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. கார்பரேட்டுக்காரனுக்கு லட்சமாக கோடி வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க பேங்க்லேருந்து, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் பணம் ஏதோ ஒரு வடிவத்தில் மக்கள் கைக்கே வந்து சேருது, அது இலவசமாக வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? இதை கொடுக்குறவங்களே அதை இலவசம்னு சொல்லலை, அவங்களே விலையில்லா அரிசி உரிமை தொகைன்னு தான் சொல்கிறாங்க. உதவித்தொகைன்னு கூட சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது கூட முதியோர் பென்ஷன்லாம் கூட உதவித்தொகைன்னு சொன்னாங்க. ஆனால் இதை வந்து உரிமைத்தொகைன்னு தான் சொல்கிறாங்க. கொடுக்கக்கூடிய அரசுக்கு அந்த அரசியலில் இருக்கிறவங்களே வந்து இதை வந்து இலவசம்னு சொல்லலை, மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறவங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பணம் மக்கள்கிட்டருந்து போகிற பணம், அது திரும்ப மக்கள்கிட்டே வருது. அந்த பணம் திரும்ப இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு உதவுது, ஒட்டுமொத்த சமூகமாகவே வளர்ச்சி. இதில் எதுவுமே வீணாக போகல. முதல்ல நீங்கள் இலவசம்னு சொன்னோன்னா அதை யாரும் தூரலாம் போடலை. இது இதில் எதுவுமே வீணாக போகாமல் ஒரு சமூகமாகவே வளர்றத உங்களுக்கு ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் இன்னொரு கேள்வியாகவே வருது. இதை வந்து அந்த மக்கள் பயனடையக்கூடிய மக்களே வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குறது. நீ என்ன வந்து அரசாங்கம் பணம் கொடுக்குதுன்னா அரசாங்கமாக உனக்கு புருஷன் அப்படின்லாம் பேசுறதுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கொச்சையாக பேசுறது அப்படிங்கிறது பயனாளிகளையே குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குறது. இந்த இலவசம்ங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறதுங்கிறது ஒரு ஒரு கல்ச்சராக தமிழ்நாட்டுக்குள்ளே மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இந்த ஏஆர் முருகதாஸ் மாதிரியான அரைவேக்காடு இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த டிவியை தூக்கி உடைக்கிறது, கவர்மெண்ட் கொடுத்த மிக்சியை தூக்கி நெருப்பில் போடுறது, இப்படியெல்லாம் அவங்க படத்தில் வந்து சீன்ஸ் வைக்கிறது மூலமாக இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் யாருமே அப்படி பண்ணலை. அந்த கவர்மெண்ட் கொடுத்த டிவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று வீட்டில் இருந்துச்சு, அப்படி இல்லைனா வேறு ஏதோ பேச்சுலர் ரூமில் வச்சு. கிட்டத்தட்ட சென்னையில் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா பேச்சுலர் ரூம்லேயும் அந்த கவர்மெண்ட் கொடுத்த டிவி தான் இருந்துச்சு. அது எல்லாமே பயனில் தான் இருந்துச்சு. கேட்டால் என்ன சொல்கிறது, நீ இலவசமாக கல்வியை கொடு, இலவசமாக மருத்துவத்தை கொடுன்னு சொல்கிறது. இந்த கல்வியை இலவசமாக்குறது, மருத்துவத்தை இலவசமாக்குறது, இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகள். அவங்க உலக வர்த்தக கழகத்தோடு சேர்ந்து இதை எல்லாத்தையும் சந்தை பொருளாக மாற்றணும் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்து அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மாநில அரசாங்கம் வந்து தன்னால் முடிஞ்ச பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம் வழியாக கல்வியில் எப்படி முன்னேற்றி கொண்டு வர்றது. இப்போ வந்து கல்வி தனியார் மயமாக இருக்குது, அதை மாற்றணுமால கண்டிப்பாக மாற்றணும். ஆனால் அதுலேயும் இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசாங்கமே பணம் கட்டும் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. ஆனால் இருந்த 32,500 ரூபாயில் பெரும்பான்மையான பணத்தை அரசாங்கமே கட்டி 20,000 ரூபாய் அரசாங்கமே கட்டுச்சு. அப்போ இருக்கக்கூடிய
இந்த சிஸ்டத்துக்குள்ள எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிற திட்டமிடலை போடுறாங்க. அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, நான் கல்வி இலவசமாக வர அன்னைக்கு தான் காலேஜ் போவேன் அப்படின்னா நான் இன்னைக்கு காலேஜ் போகிறது. இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆமாம், பொதுப்பட்டியல்லேருந்து மாநில பட்டியல், மாநிலம் மட்டுமே முடிவெடுக்கிற மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு ஒரு முடிவெடுக்கு. ஆமாம், ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆமாம், அப்போ ஒரு அரசியல் கட்சியாக உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா இந்த டிமாண்டை மக்கள்கிட்ட சொல்லி பெருசுப்படுத்துறது, இதை பிரச்சாரம் பண்ணி பெருசாக்குறது. ஆமாம், இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அதை செய்யுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே மாதிரி வந்து ஃப்ரீயாக சைக்கிள் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக நோட்டு புக் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அப்புறம் அவனை சோம்பேறி ஆகிடுவான், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் இலவசமாக கல்வி வேணும்னா கல்வியை மாநிலப்பட்டியில் கொண்டு வான்னு சொல்லிட்டு நீ அதுக்கான பிரச்சாரத்தை பண்ணுங்கள். அதுதான் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் நியாயமாக பண்ணணும். ரெண்டாவது, இந்த சோம்பேறி சோம்பேறின்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம ஆரம்பித்த இடம், அதை விட மக்களை இழிவுபடுத்துறது எதுவுமே கிடையாது. இப்போ பேருந்து வந்து இலவசமாக போகிறாங்க அப்படின்னா காலையில் அடித்து பிடிச்சி வீட்டிலேருந்து கிளம்பி 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி போகிறாங்க, இங்கேருந்து இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போகிறவங்கள நீ இலவச பஸ் கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அங்கே இப்போ அவங்க மாதத்தில் 30 நாள் வேலை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வர்ற வருமானத்தில் கூட ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது, அதை அவங்க கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மக்களை நீங்கள் சோம்பேறின்னு சொல்கிறீங்க. இங்கே யாருமே வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் 30 நாள் பஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம பார்க்குறோமா என்ன? இல்லை. அப்போ 1000 ரூபாய் கொடுத்தோன்னா அது டாஸ்மாகுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட டாஸ்மாகுக்கு புருஷனுக்கு பணம் கொடுக்குற பெண்கள் அப்படிங்கிறவங்க கிடையவே கிடையாது, 99% கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தால் கூட அவங்ககிட்டருந்து இந்த 1000 ரூபாயை காப்பாற்றி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இது ஏற்கனவே அடைந்த வளர்ச்சி, இதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நேரடி பலனடைகிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து அன்னைக்கு பேசுகிறது, நான் மருந்து வாங்கிட்டேன், நான் வந்து இதை இனிமேல் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை, நான் ஏன் என் மருத்துவ செலவுக்கு என் மகன்கிட்ட இனிமேல் கேட்கணும், நானே வாங்கிக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்கள நீங்கள் கொச்சப்படுத்துகிறீங்க. விவாதம் பற்றி பேசும்போதெல்லாம் வந்து இன்னொரு விவாதமும் கூட வைக்கப்படும், அது என்னென்னா அரசாங்கத்தினுடைய பணம், அவங்களுடைய வருமானம் வந்து குறையுது, இதனால் கடன் வந்து அதிகமாக வாங்க வேண்டியதாகிடும், தேவையில்லாத செலவாக நிறையா மாறுது, வருமானமே இல்லாத இந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு விவாதம் வந்து வைக்கப்படுது. இப்போ இது வைக்கப்படும் போது தான் நமக்கு இயல்பாக நமக்கு எழுத கேள்வி என்னென்னா, மோடி வந்து 2018-19 என்ன பண்ணாருன்னா கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சாப்ப, அது குறைச்சது மூலமாக நாட்டுக்கு வந்து வருஷம் 1,00,000 கோடி வந்து லாஸ் ஆகுது. வருஷம் 1,00,000 கோடி மக்களுக்கு சேர வேண்டிய பணம் அது, இந்த மாதிரி திட்டங்களாக மாற வேண்டிய பணம் அது. இந்த 1,000 ரூபாய் வருஷத்துக்கு 12,000 கோடி தான் சொல்கிறாங்க, இதை 10 வருஷம் கொடுக்கலாம். ஒரு லட்சம் கோடி வந்து வருஷம் லாஸ் ஆகுது. அப்போ நீ என்ன பண்ணலான்னா இதை வந்து நீ கார்பரேட் டேக்ஸை குறைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க அமல்படுத்தலாம். அப்போ நீ அவங்களுக்கு குறைக்கும் போது இங்கே எந்த விவாதமும் நடக்கலை, எந்த டிவி சேனல் எதுவும் பேசலை, இங்கே பேசுகிற அரசியல் கட்சிகள் வந்து எதுவும் பேசலை, யாரும் எதுவும் பேசலை, அது அப்படியே சைலண்ட்டாக முடிஞ்சிடுச்சு. 15 குறைச்சாங்கிறது கூட மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆமாம், ஆனால் ஒரு 7,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போ வரைக்கும், அவ்வளோதான். வருஷத்துக்கு 12,000-13,000 கோடி வரும், அதுக்கு வந்து ஒரே குய்யோ முறையோன்னு கத்துறது, ஏதோ இந்த திட்டத்தால் தான் நாடே கடங்காரன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆக்ஸ்ஃபார்ம்னு ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, சோசியல் இன்இக்வாலிட்டி, வருமானம் வந்து ஏற்றத்தாழ்வுகளோட சமூகம் இருக்கிறத குறைக்கணும்னா என்ன அவங்க சஜஷன் வைக்கிறாங்கன்னா, நீ ரொம்பலாம் பண தேவையில்லை, நீ எல்லா டேக்ஸையும் வருஷம் கூட்டுறாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் கடலை மிட்டாய்க்கு டேக்ஸ் ஏற்றுறாங்க, அரிசிக்கு டேக்ஸ் போடுறாங்க, எது எதுக்கோ போடுறாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நாட்டுடைய top 100 பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொத்து இருக்குல்ல, வெல்த் டேக்ஸ்ன்னு ஒரு டேக்ஸ் ப்ரொசீஜர் இருக்கு, அவங்களுடைய சொத்து மேலே 2.5% டேக்ஸ் போட்டால் போதும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.4 லட்சம் கோடி பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்குன்றாங்க நாட்டுக்கு. அப்போ நீ இப்படி ஒரு 100 பேருக்கு டேக்ஸ் போட்டாலே இந்த திட்டத்தை நீ நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தலாம். அப்போ நீ கடலை மிட்டாய்க்கு டேக்ஸ் போட தேவையில்லை, எண்ணெய்க்கு டேக்ஸ் போட தேவையில்லை, இல்லை வேறு எதுவும் பொருளுக்கெல்லாம் டேக்ஸ் போட தேவையில்லை, இங்கே 28% வச்சு மக்களுடைய காசை பிடுங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வருமானங்கிறது எல்லாமே நீ பார்க்க வேண்டிய இடம்லாம் எங்கெல்லாம் மேக்ரோவாக பணம் வந்து வீணாகுதோ செலவாகுதோ அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் இந்த மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு பயனடையக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு பேசப்படுது. இப்போ 15 லட்சம் கோடி வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான முதலாளிகளுக்கு இவ்வளோ 15 லட்சம் கோடி தள்ளுபடி ஆயிருக்குல்ல. இது நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள், 1 கோடியே 6 லட்சம் பெண்கள் பயனடைகிறாங்க. பெண்கள்னால் அவங்களுடைய குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சாலும் இது 4.5 கோடி பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டம். இது இத்தனை கோடி மக்கள் பயனடைகிற திட்டத்துக்கு குய்யோ முறையோன்னு கத்துறீங்க. சில முதலாளிகள் பயனடையக்கூடிய அந்த 15 லட்சம் கோடி காணாமல் போனதுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு வந்து நிறைய கடனில் இருக்குது. இப்படி கடனில் இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகக்காரங்கள்லாம். ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய ஜிடிபி லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் வாங்கியிருக்கு. ஒன்றிய அரசாங்கம் அவங்க தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கு. சமூகமாகவே ஒரு வளர்ச்சி இங்கே நிகழ்கிறதுனால அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு கடன் வருது. அதுலேயும் அவங்க அலோவ் பண்ணதை விட கம்மியாக வாங்கியிருக்கு. அதை நாங்கள் அடுத்த முறை சேர்த்து வாங்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும்னு ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் வந்து பேட்டி கொடுத்தார். அதே மாதிரி இந்த வங்கிகள் வந்து ரைட் ஆஃப் பண்ணதை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த பொருளாதார நிபுணர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்பானிக்கு கொடுக்கறது, பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கறதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த நிறுவனங்கள் ரன் ஆகிறப்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது, அந்த வேலை வாய்ப்புல தான் வந்து நிறைய பேர் பலனடைகிறாங்க அப்படின்லாம் நம்மக்கிட்ட கதை விடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு நம்ம இவ்வளோ நாள் பேசின திட்டங்கள்லேருந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வழியாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய பொது சுகாதாரம் மேம்பட்டுருக்கு, தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கு, இது எல்லாமே நிகழ்ந்திருக்கு. ஆனால் இதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இது மட்டும் அவங்களுக்கு வீணான பணமாகவே இவங்க கண்ணுக்கு திரும்ப திரும்ப தெரியும். நீதி கட்சி ஆரம்பித்த அந்த மதிய உணவாக இருக்கட்டும், இப்போ கொடுக்குற அந்த 1000 ரூபாய் இருக்கட்டும், இது வரைக்கும் எதுவுமே வீணாக போனது கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் பயன்பட்டுருக்கு. அப்படி பயன்பட்ட அந்த திட்டத்தை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க, அது வந்து அது வீணானதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு கதை விடுறீங்க. ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே பணக்காரர்களுக்கு கொடுக்கறது, பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கறது, சொத்து வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்கறத பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. சாதாரணமான மிடில் கிளாஸ், அப்போ லோயர் மிடில் கிளாஸ், கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து பலனடைகிறது, அவங்களுக்கு ஒரு சமூக உத்தரவாதம் கிடைக்கிறது உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அந்த அமைப்பு சாரா தொழில்களில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 45-50 வயசுக்கு பிறகு வந்து அவங்களால அந்த வேலைகளை பார்க்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் மீது இவங்க ஏன் வந்து அரசியல் செய்ய நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு திரும்ப திரும்ப கேள்வியாகவே மாறுது.